அப்படி ஒரு கூத்தாடியாக பிறக்க வேண்டுமானால், கூத்தாடியா பிறக்க வேண்டுமானால் தெய்வ அமைச்சர் இருந்தா கூத்தாடியா பிறக்கலாம் கண்டிப்பா. ஆனா கத்து கொடுக்கணும், பாஜார் வைக்கணும், ஒத்திகை வைக்கணும். சத்தியமா நாங்க யாருமே இவனுக்கு கத்தே கொடுக்கல, இவனாவே ஆடுறோம். இந்த கலைவாணிக்கு சொந்தம். இந்த கலைவாணி அம்மா கத்து கொடுக்கல, அடவு பாட்டு கத்து கொடுக்கல, பாட்டு சொல்லி கத்து கொடுக்கல. மூணு நாலு வருஷமா அவனாவே வந்தா அவனாவே ஆடுறான். இது இவன் ஆடின பிறகுதான் அடி கடகாலே வந்தான். இவன் பார்த்துதான் அவனும் அவன் புள்ளி ஆட்டகாரம் ஆகிட்டான். அடி வைக்கிறவன் கூட ஆட்டகாரம். அவன் பேர் அவனுக்கு போட தெரியாது. அவன் ஜமா கட்டிக்கிறான். அவன் பேர் அவனுக்கு போட தெரியாது. காரணம் இந்த பையன்தான். இந்த அரியா பசங்க ஆடுறது காரணம் இவன் ஆடினத பார்த்தான். பூரா அவன் அவன் குடும்பத்துக்கு பூரா ஆட்டகாரன் ஆகிட்டான். என்ன ஆட்டம் அண்டம் கிட்ட கிட்டதான் கட்டிட்டு குத்திக்கிறானுவ. ஆனால் அப்பேற்பட்ட பிள்ளைய வராட்டி அண்ணார் மதிப்பு அண்ணார் பலராம கண்ணன் நூறு ரூபா அடி வழங்கியிருக்கிறார். பலராமன் பாண்டுரங்கன் நூறு ரூபா அடி வழங்கியிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு அவர் பேர் சரவணகுமார். சரவணகுமார் ஐயா அவர்கள் இந்த சிறு சந்திக்காக நூறு ரூபா அடி வழங்கியிருக்கிறார். அம்பாள் கிருபி ஆலை உருவாக்கிய காரணம் என்ன? பார்க்க வேண்டும். உலகத்துல கெங்கா பெருசுன்னு சொன்னா அடிவாதன மக அடிக்கணும். என் கால வந்து வேணும். சத்தி யாரு பெருசுன்னு சொன்னா விட்டுடு. ஆனா கெங்காய் பெருசுன்னு யாரு சொன்னாலும் அடிவாத உலகத்துல சத்தி கொடி நாட்ட வேண்டும். வைகுந்தம் கைலாயம் சத்திய உலகம் சத்தி கொடி நாட்ட வேண்டும். இந்த சத்தி பெரு சொல்ல வேண்டும். போய் அடிச்சு நோடிட்டு வர போறான். அப்படி சாவு வர வேண்டுமானால் ஒரு சமய சாவுன்னு வந்தா யார் பிறக்காமல் பிறந்த புயல் பிறந்தாரோ அவங்க கையால் மரணம் வரணும். அதையும் கொடுத்திருக்கு. ஜெயிக்க யாரும் முடியாது. அடிச்சு வருக்கு சத்தி ஒடி நாட்டு பண்டகாசுரம் வந்து போயிட்டு வருங்க.
விருமன் இருக்கா?